இந்த வீடியோவில் இந்த ஜாய்ஸ்டிக் மாடல் யூஸ் பண்ணி எப்படி இந்த சர்வோ மோட்டரில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷன்ஸ்க்காக ஒரு பிரெட் போர்ட் அண்ட் மேல் டு மேல் ஜம்பர் ஒயர்ஸ் நான் ஃபஸ்ட் இதை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது சர்வோ மோட்டருக்கு வந்து 2 5 வோல்ட் அண்ட் 2 கிரவுண்ட் வந்துருக்கு அண்ட் நம்ம ஜாய்ஸ்டிக்கையும் இந்த பிரெட்போர்ட்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் ஜாய்ஸ்டிக் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஜாய்ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 பின்ஸ் இருக்கும், அரவுண்ட் 5 வோல்ட், அப்புறம் VRX, VRY அண்ட் ஸ்விட்ச், X-axis, Y-axis, அதுக்கப்புறம் ஸ்விட்ச். ஓகே, நமக்கு வந்து ஸ்விட்ச் தேவைப்படாது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ 5 வோல்ட், கிரவுண்ட், VRX, VRY இது மூணு 4 மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட், ஸோ நம்ம கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து 5 வோல்ட், நெக்ஸ்ட் இந்த ஆரேஞ்ச் ஒயர் வந்து அனலாக் 0, Y-axis-ஐ நான் வந்து 1 வந்து வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஜாய்ஸ்டிக் கனெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து சர்வோ மோட்டர். சர்வோ மோட்டருக்காக மேல் டு மேல் ஜம்பர் வைஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். சர்வோ மோட்டரில் வந்து இந்த ஆரஞ்ச் கலரில் இருக்குல்ல, இதுதான் வந்து சிக்னல் பின். ஸோ அந்த சிக்னல் பின்னை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து சென்டரில் இருக்கிறது வந்து 5 வோல்ட், அதை நான் 5 வோல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து கிரவுண்ட், ஸோ நான் அதை வந்து கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் கனெக்ஷன்ஸ் அப்போ சொல்லப்போம், ஆனால் இதில் இருக்கிற சிக்னல் வந்து நான் வந்து டிஜிட்டல் ஃபைல் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் 5 வோல்ட்டில் 5 வோல்ட், கிரவுண்டை கிரவுண்ட் பண்ணிடுறேன். கனெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோதான், மொத்தத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம். ஸோ சோர்ஸ் கோட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணிடுச்சு. இப்போது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஜாய்ஸ்டிக் வந்து நான் இப்போ வந்து Y-axis-ல தள்ளுறேன். இப்போ X-axis